வணக்கம். பயிற்சேகை செய்வது என்பது அவ்வளவு இலகுவான காரியமல்ல. பல தடைகள், பல பிரச்சனைகள் ஏற்படும் அனைத்தையும் வெற்றி கொள்ள வேண்டும். இதன் மூலமே வெற்றியை அடைய முடியும். இந்த வகையில் இந்த போகத்திலும் சோழ செய்கையாளர்கள் எதிர்நோக்கியுள்ள பாரிய பிரச்சினை தான் படைப்புழு தாக்கம். விவசாய திணைக்களத்தினால் இப்பீடை தாக்கத்தை கட்டுப்படுத்த பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அது தொடர்பான தகவல்களையே இந்த வாரம் வழங்க உள்ளோம். இந்த படைப்புழுவானது பயிர்களுக்கு குடம்பி பருவத்திலேயே பாரிய சேதத்தை விளைவிக்குது. சேத விளைவிக்கிற இப்பருவத்தை விவசாயிகளால இலகுவல இனங்கண்டு கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. குடம்பீண்ட தலைப்பகுதி தலைகீழான வை போன்ற அடையாளம் கொண்டு காணப்படும். அதே போல இந்த புழுவண்ட உடல் மேற்பரப்பு துண்டங்கள் வந்து கருப்பு நிறத்தினாலான 4 புள்ளிகள் காணப்படும். கடைசி துண்டத்திற்கு முதல் துண்டத்தில் வந்து இந்த புள்ளிகள் சதுர வடிவத்தில் காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த அறிகுறிகள்னால இந்த புழு மற்ற புழுக்கள்லிருந்து இலகுவில இனங்கண்டு கொள்ளலாம். முந்தைய காலத்துல சோழ செய்கையில அதிகளவு பிரச்சனை ஏற்படுத்தியது சோழத்தண்டு துளைப்பான் மட்டும்தான். இந்த அறிகுறிகள் தண்டு துளைப்பானில் இருந்து இதனை வேறுபடுத்த உதவியாக இருக்கும். இந்த பீடைந்த வாழ்க்கை வட்டமானது 4 தொடக்கம் 6 வாரமாக இருக்கிறது. வெப்பம் போன்ற காலநிலை மாற்றங்களால இதன் வாழ்காலம் மாறுபடலாம். பீடையிட கூட்டுப்புழு நிலத்தின் காணப்படும் மண்ணிலேயே இருக்கும். ஆகவே நிலத்தை நன்கு உழுகிறது மூலமா இதனை அழிக்க முடியும். நிறையுடலியானது குருத்து பகுதியில திணிவு கூட்டமா முட்டையை இடுகிறது. ஒரு தரத்துல 50 தொடக்கம் 100 வரையான முட்டைகளை இது இடக்கூடியது. தாக்கத்தை எடுத்துக்கொண்டா இலைகள்லயே பாரிய சேதத்தை உள்ளாக்குது. அதிக அளவுல குருத்து இலைகளை உணவாக உள்ளிருந்து உட்கொள்ளும். அந்த இலை வெளிவரும் போதே தாக்கத்தை எங்களால இனங்கண்டு கொள்ள கூடியதா இருக்கும். இவ்வாறான சேதத்தை நாங்க பிந்திய நாட்கள்ல தோட்டத்துல காண முடியும். இந்த இலைகளை மட்டும் இல்லாம சோழ பொத்திகளை தாக்கக்கூடியது. தண்டு துளைப்பான் தாவரத்தின் அடிப்பகுதியில மட்டுமே சேதத்தை ஏற்படுத்தும். அதோட சோழ பொத்தி தாவரத்துடன் இணையும் காப்பு பகுதியையும் தாக்கும். ஆனா படைப்புழு அவ்வாறு இல்ல, முழு தாவரத்துல எந்த பகுதியையும் தாக்கும். பயிரிண்ட எந்த பருவத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. விதையிட்டு 2 கிழமைகளுக்கு பின்னிருந்து இந்த புழுவின் தாக்கம் ஏற்பட்டுள்ளதை இனக்கண்டு கொள்ளக்கூடியதா இருக்கும். நீண்ட காலமாக எமது நாட்டில் படைப்புழுவின் தாக்கம் ஏற்பட்டு வருகிறது. படைப்புழுவின் தாக்கத்தை அறிந்து கொண்டதும் விவசாயிகள் தமது பயிர்களை பாதுகாப்பதற்கு பல கட்டுப்பாடுகளை செய்வார்கள். அதிகளவான விவசாயிகள் விவசாய ரசாயனங்களை பாவித்து கட்டுப்படுத்துவது இலகுவான முறை என அதில் அதிக ஆர்வத்தை காட்டுகிறார்கள். உண்மையில் இது ஒரு தவறான விடயம். ஒவ்வொரு பீடைக்குமென இயற்கை எதிரிகள் சூழலில் காணப்படும். அவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். சோழச்சீகையை சூழ காணப்படும் வரம்புகள் வேலிகளில் உள்ள இயற்கை எதிரிகள் அதிகளவில் காணப்படும். அவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும். இப்படியான உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை பற்றி தற்போது விஞ்ஞானிகள் அதிக கவனத்தை செலுத்தி வருகிறார்கள். அவை தொடர்பாக ஆராய்ச்சி நிலையங்களில் பல ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். பயிரிழத்தை சூழ உள்ள எல்லா இடமும் முழுமையாக களை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. சோழ பயிரை பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற இடங்களை விட அதிகளவான படைப்புழுண்ட தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கு. இதுக்கு காரணம் பீடைக்கான இயற்கை எதிரிகள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. ஆகவே பீடைக்கு வந்து போட்டி இல்லாமல் இனப்பெருக்கம் அடையிறதுக்கான வாய்ப்பு வந்து அமைஞ்சிருக்கு. கன்றுகள் சிறிதாக இருக்கும்போது மட்டும் களை கட்டுப்பாட்டை வந்து செய்ய வேண்டும். சோழன் வந்து வளர்ச்சி அடைந்த பிறகு களைகளால் வந்து அந்த பயிருக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்படாது. வரம்புகளுக்கோ அல்லது அதன் சூழலில் இடங்களுக்கோ கலைநாசினி வந்து விசிறத தவிர்த்து கொள்ளணும். விசிறதால இயற்கை எதிரிகளோட வாழிடம் அழியும். அதே நேரத்தில் போஷணையும் வந்து இல்லாமல் போயிடும். படைப்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான இன்னுமொரு முறைதான் பெரமோன் பொறியை பயன்படுத்துவதாகும். இப்பொறியின் மூலம் படைப்புழுக்களின் ஆண் பூச்சிகள் கவர்ந்து ஈர்க்கப்படும். ஆகவே சூழலில் ஆண் பூச்சிகளின் எண்ணிக்கை குறைந்து இனப்பெருக்க செயற்பாடு நடைபெறாது. ஆகவே சூழலில் படைப்புழுவின் பரவல் குறைந்து தாக்கம் கட்டுப்படுத்தப்படும்.
நான் நீண்ட காலமாக வந்து சோழ பைஜைகை வந்து செய்து கொண்டு வரேன். எனக்கும் இந்த படைப்புழுவோட தாக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த பயிர் வந்து 1.5 மாத வயது இருக்கும். இந்த ஃபெரோமோன் பொறி தொடர்பாக வந்து நான் ஆரம்பத்தில் வந்து பெருசாக ஒன்றையும் நினைக்கலை. இந்த 1 ஏக்கருக்கு வந்து நான் 2 பொறியை வந்து வச்சுருக்கேன். அந்த 2 பொறியிலையும் முதலாம் நாள் வந்து 26 பூச்சிகள் வந்து பிடிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி நான் 1 வார காலம் வந்து விட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட 66 பூச்சிகள் வந்து எனக்கு பிடிபட்டிருந்தது. அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது இந்த பொறி சம்பந்தமாக. கண்டருவி ஆராய்ச்சி பிரிவின் மூலம் இந்த பீடையை வந்து கட்டுப்படுத்த மேலும் ஒரு உயிரியல் முறையொன்று வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாகவும் பார்ப்போம். கண்ணுறுவை பூங்கணியில் ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையத்தின் ஆராய்ச்சி அதிகாரிகளினால் இப்பீடைக்கு இன்னுமொரு உயிரியல் கட்டுப்பாட்டு முறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உலகின் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் கட்டுப்படுத்திய வைரஸ் ஒன்றினால் இப்படைப்புழு கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றது. படைப்புழுவின் ஆரம்ப பருவத்தில் இவ்வைரஸ் மூலம் அதனை அழிக்க முடியும். நாங்கள் இவ்வைரஸ் பற்றி கேட்டபோது இந்த வைரஸ் வந்து படைப்புழுவுக்கான ஒரு விசேடமான வைரஸ். இது வயலில் காணப்படும் வேறு புழுக்களையோ அல்லது பூச்சிகளையோ வந்து தாக்காது. பிரத்யேகமாக வந்து படைப்புழுவுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. வேறு வகையான தாக்கமோ அல்லது விளைவுகளோ வந்து இதால் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. படைப்புழுவின் சிறிய பருவத்தில், அதாவது 1வது, 2வது, 3வது கட்டம், அதாவது இன்ஸ்டார் என்று சொல்லுவோம், அந்த பருவத்தில் வந்து நன்றாக வேலை செய்யும் ஆற்றல் கொண்டது. ஆகவே வந்து படைப்புழுவை கட்டுப்படுத்த இதை வந்து ஆரம்பத்திலேயே நாங்கள் விசிற வேண்டும். அப்போ தான் வினைத்திறனாக வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும், நல்ல விளைவும் எங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம வயலில் பயன்படுத்துறதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஆராய்ச்சி கூடங்களில் வந்து பல்வேறு விதமான பரிசோதனைகளை வந்து மேற்கொண்டோம். அதில் கிடைச்ச வெற்றியின் மூலமே இதை நாங்கள் இப்போது விவசாயிகளுக்கு வந்து தோட்டத்தில் வந்து பயன்படுத்துறதுக்கு ஆலோசனை வழங்கி வரோம். இதனை பயன்படுத்தும் போது படைப்புழுவுண்ட முதல் 3 கட்டங்களுமே வினைத்திறனாக வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதால் வந்து இயற்கை எதிரிகளுக்கோ அல்லது வேறு பூச்சிகளுக்கோ வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய திறன் இல்லை என்றதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். இது இலங்கையில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு வைரஸ் இல்லை, அமெரிக்காவில் வந்து உருவாக்கப்பட்டது. இதை வந்து நீங்கள் சாதாரணமாக விவசாய ரசாயனங்கள் வந்து விற்பனை செய்கிற கடைகளில் வந்து இப்போ பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை வந்து விசிறும்போது அதை விசிற நபருக்கோ அல்லது ஏனைய நபர்களுக்கோ வந்து பாதிப்பு வந்து ஏற்படாது. இந்த உயிரியல் பீடை நாசினியில் வந்து 5 மில்லி லிட்டரை வந்து 16 லிட்டர் தாங்கிக்கு வந்து போதுமாக இருக்கும். இதை நாங்கள் விசேடமாக வந்து காலையில் 8 மணிக்கு முதலும் அதே மாதிரி மாலையில் 4 மணிக்கு பிறகும் தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏன்னென்று சொன்னால் அதிக வெப்பம் இருக்கும்னு சொன்னால் இந்த வைரஸ் வந்து அழிஞ்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே அதன் செயற்பாடு வந்து இல்லாது போய்விடும். சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் நாங்கள் விசிறுவதன் மூலம் வினைத்திறனான ஒரு வெளியீட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்த முக்கியமான விடயம், நாங்கள் படைப்புழுவுண்ட தாக்கம் ஏற்பட்ட இடத்துல மட்டுமே இதை நாங்கள் விசிற வேண்டும். அதன் மூலம் தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். 7 நாட்களுக்கு 1 முறை நாங்கள் இதை விசிறக்கூடியதாக இருக்கும். பயிரை வந்து நன்கு அவதானித்து எந்த இடத்துல தாக்கம் இருக்குதோ அந்த இடத்த இனங்கண்டு விசிற வேண்டும். பொதுவாக வந்து 2 இலை பருவத்திலேயே படைப்புழுவுண்ட தாக்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிரும். ஆகவே அந்த பருவத்தில் இருந்து விசிறது வந்து சிறப்பானதாக இருக்கும். 4 முறை வந்து நாங்கள் ஒரு தோட்டத்துக்கு வந்து தெளிச்சா வந்து போதுமாக இருக்கும். அதிக அளவான மருந்து மீண்டும் மீண்டும் விசிற வேண்டிய தேவையில்லை. நாங்கள்
தொடர்ச்சியாக வந்து பயிரை பார்த்து தாக்கம் ஏற்பட்டிருக்க இடத்துக்கு மட்டும் கிழமைக்கு கிழமை இந்த மருந்தை வந்து அடித்து பார்த்தனாங்க. 4 தடவை மட்டும்தான் அடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 99% வந்து கட்டுப்பட்டிருக்கு. நல்ல கட்டுப்படுத்தியும் இருக்கிறதால எனக்கு இது ஒரு செலவு குறைவான முறைன்றதோட நஞ்சற்ற ஒரு பயனுள்ள முறையும் என்று தான் நான் நம்புகிறேன். இந்த வயலை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது படைப்புழுவின் தாக்கம் வந்து குறைவாக இருக்கிறதும் பீடைகளுக்கு பதிலாக நன்மை செய்கிற பூச்சிகள் வந்து அதிகளவில் இருக்கிறதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கு. அதிக நச்சுத்தன்மை நிறைந்த பீடை நாசினிகளை பயன்படுத்துவதை விட இப்படியான உயிரியற் காரணிகள் மூலம் தாக்கத்தை கட்டுப்படுத்தி நஞ்சற்ற நல்ல உணவுகளை உற்பத்தி செய்து சூழலை சமநிலைப்படுத்த முடியும். 1 ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 100 மில்லிலிட்டர் மருந்து வந்து போதுமானதாக இருக்கும். சிபாரசை விட அதிகமாக விசிறதையோ அல்லது வேறு ரசாயனங்களையோட கலந்து விசிறதை வந்து 7 மாணம் வரைக்கும் நிறுத்தி கொள்ளுங்க. படைப்புழு கொண்ட நடமாட்டம் அதிகளவில் இருக்கிறது வந்து இரவு வேலைகளில் தான். ஆகவே நாங்கள் மாலை வேளையில் இந்த மருந்தை வந்து விசிறதை வந்து வினைத்திறனான ஒரு தொழிற்பாட்டுக்கு ஏதுவானதாக இருக்கும். நாம் பயிற்சியை மேற்கொள்ளும் போது அப்பயிரை தாக்கும் பீடைகள் அவற்றின் இயற்கை எதிரிகள் பற்றி நிச்சயமாக அறிந்து கொள்ளவே வேண்டும். தேவையற்ற ரசாயனங்கள் மூலம் சூழலின் சமநிலையை மாசுபடுத்தக்கூடாது. இயற்கை ஒரு அரிய கொடை. அதை பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கும் நோயற்ற சூழலை உருவாக்க வேண்டியது எமது கடமை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தேசிய உற்பத்திக்கு பங்களிக்கும் உங்களுக்கு பீடைகளின் தாக்கம் ஒரு சவாலாகவே இருக்கும். அவற்றை இயற்கையாக கட்டுப்படுத்தவும் தேவை ஏற்படும் போது குறைந்தளவு ரசாயன பயன்பாட்டின் மூலமும் கட்டுப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். படைப்புழுவை கட்டுப்படுத்துதல் தொடர்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் அல்லது உயிரியல் பீடை நாசினிகள் தொடர்பான விடயங்கள் பயன்படுத்தும் முறைகள் பற்றி சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் பணிப்பாளர் பூங்கனியல் ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையம் கண்ணுறுவை என்ற முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது 1920 விவசாய ஆலோசனை சேவையை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் புதிய விவசாய தொழில்நுட்ப தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம்.